தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாடளாவிய ரீதியில் இன்றைய அரசியல் நகர்வுகள், சர்வதேசம் இலங்கையை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னென்றால், இன்றைக்கு ஐஎம்எஃபினுடைய முக்கிய அதிகாரிகள் இலங்கைக்கு வருகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய நடப்பு அரசியல் பற்றி பேசலாம். இன்றைக்கும் எங்களோடு இணைந்திருக்கிறார் சிறேஷ் ஊடகவியலாளர் நடராஜா குருபரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கோசிகா. வணக்கம் அப்சான். வணக்கம் நேர்களே. இன்று திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தரும் ஐஎம்எஃபினுடைய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அதிகாரிகள் குழுவை எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்படி இலங்கைக்கு இலங்கை கடலை ஒரு எண்ணெய் கப்பல் அண்மிக்கும் போது எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்குமோ, அதே போல எரிவாயு கப்பல் வரும்போது எதிர்பார்ப்பு அதிகரிக்குமோ, அதே போல தான் ஐஎம்எஃபிடம் இருந்தும் எங்களுக்கு உதவிகள் வரும் என்று சொல்லி அவர்களுடைய வருகையை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். எப்போதுமே ஐஎம்எஃபினுடைய அந்த கைகளுக்குள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை கொடுக்கப்பட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு அல்லது ஆறு மாத காலம் என்கின்ற ஒரு ஒவ்வொரு காலகட்ட பகுதிகளுக்குள் அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வினை அல்லது அதற்கான ஆலோசனைகளை, நிதி கட்டமைப்புகளை ஐஎம்எஃப் வழங்கியிருக்கிறது. கடந்த கால அல்லது நெருங்கிய உதாரணம் என்று சொல்லி சொன்னால் லெபனானை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு இரண்டு ஆண்டுகளை அண்மித்த ஒரு கால பகுதிக்குள் தான் அவர்களுக்கான அந்த சரியான அந்த நிதி நெருக்கடிக்கான ஆலோசனை திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது. லெபனானும் கூட இலங்கையைப் போல தாமதித்து தான் ஐஎம்எஃப்ஐ நாடியது. ஆரம்பத்தில் அவர்களுக்கும் ஐஎம்எஃபுடன் இணைந்து கொள்வது பற்றி ஒரு சரியான அபிப்பிராயங்கள் இருக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இன்றைய ஐஎம்எஃப் அதிகாரிகள் குழுவினுடைய வருகை, இதை தவிர இன்று ஜனாதிபதியினுடைய பிறந்த தினத்துக்காக கருப்பு தினமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்தினுடைய இரண்டு வாயில்களையும் முற்றுகையிட்டு நேற்றிலிருந்து ஒரு விதமான நூதன போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. அதே போல நாட்டில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அமளி துமளிகள், ஒரு பக்கம் இந்த பக்கம் வடக்கில் விசுவமடுவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அமளி துமளி ஒன்று ஏற்பட மக்களை அல்லது ஒரு நிலைக்குள் கொண்டு வருவதற்காக என்று சொல்லி சொல்லப்படுகிறது செய்திகளில். அப்படித்தான் ராணுவ தரப்பும் சொல்லியிருந்தது. அவ்வானை நோக்கி அல்லது விண்ணை நோக்கி துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது விஸ்வமடுவில். அதேபோல இந்த பக்கம் பார்த்தீர்களானால் கழுத்துறையில் நேற்றைய தினம் அமைதியின்மை ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அப்போதும் அவ்வானை நோக்கி துப்பாக்கி வேட்டொன்று தீர்க்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இது பொதுமக்கள் எல்லோரும் இருக்கின்ற ஒரு இடத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் எரிபொருள் நிரப்பக்கூடிய நிரப்புவதற்காக காத்திருக்கின்ற வேளையில் இது எவ்வளவு தூரம் சட்ட ரீதியாக சரியானது என்ற கேள்விகளும் நேற்றைய தினம் எழும்பாமல் இல்லை. அதை பற்றியும் பேச வேண்டும். எனவே இன்றைய நிலவரங்கள் தொடர்பான உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இந்த ஐஎம்எஃபினுடைய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகின்ற போது ஏற்கனவே வந்திருக்கின்ற சட்ட ஆலோசனை நிறுவனங்களான லசாட் மற்றும் கிளிபர்ட் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஏற்கனவே கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் 30ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். அதனால ஒரு வாரத்துக்கு மேலாக 10 நாட்கள் வரை இலங்கையில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 10 நாட்களும் இலங்கையிலே எவ்வாறு பொருளாதாரத்தை மறுசீரமைப்புக்குட்படுத்தலாம், கட்டமைப்புகளை வலுப்படுத்தலாம் என்ற விடயங்களிலே முக்கியமான நிதித்துறை சார்ந்த அதிகாரிகளோடும் பொது நிறுவனங்களோடும் பல்வேறு விதப்பட்ட கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்து அரசாங்க தரப்பு எதிர்கட்சி தரப்பு உள்ளிட்டவர்களோடு சந்திப்புகளை நடத்துவதும் ஆலோசனைகள் நடத்துவதுமான முக்கியமான விடயமாக இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் என்பது ஒரு நீண்ட நாட்கள் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் இலங்கையிலேயே தங்கியிருந்து இந்த விடயங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அரசாங்கம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. காலதாமதித்துத்தான் இலங்கை அரசாங்கம் ஐஎம்எஃப்புடன் செல்வதாக மோடி அதாவது தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். அதன் காரணமாக இந்த வருட இறுதி பகுதி வரை இந்த நீண்ட ஒரு காலப்பகுதி எடுக்கலாம். இந்த ஐஎம்எஃபினுடைய உதவிகள் ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த உதவிகள் எவ்வாறு இலங்கைக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிப்பதற்கான கால அவகாசங்கள் நீண்ட காலத்தில் எடுக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காலத்துக்குள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதாவது இன்றைக்கும் ஹார்ஷாண்டி செல்வா சொல்லியிருக்கிறார், பொது தேர்தலுக்கு செல்வதுதான் ஒரே ஒரு தீர்வு என்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது. அதே போல் மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே சொல்லியிருந்தார், பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும், சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தார். இன்னைக்கு டாக்டர் ராஜித சேனார் என்ன சொல்லியிருக்கார், நாடு பூராகவும் எதிர்கட்சிகள் அடுத்த வாரம் முதல் பாரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் சர்வதேச அதாவது எதிர்கட்சிகள் அனைத்தோடும் கலந்தாலோசித்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது கிட்டத்தட்ட இந்த ஐஎம்எஃப்க்கு
கோடாபய ராஜபக்ஷ அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி எவ்வாறு காலதாமதித்து ஐஎம்எஃப்க்கு செல்வதாக தீர்மானித்திருந்தாரோ அதே ஒரு காலதாமதத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினர் அல்லது எதிர்கட்சியினர் எடுத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஏனென்றால் அவர்கள் அதாவது ஆட்சியை கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்ற கேள்விக்கு அப்பால் அல்லது ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது அவர்கள் எதிர்கட்சியிடம் கேட்டார்கள். கேட்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே அவ்வாறு சொல்லிவிட்டு இப்பொழுது சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவதாக டாக்டர் ராஜரசேன சொல்லியிருக்கிறார். கால தாமதித்தாவது அவ்வாறான ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அண்மைய நாட்களிலே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். தான் 5 வருடத்துக்கு நாட்டை கட்டி எழுப்ப தயார், மக்களுடைய ஆணையின் ஊடாகத்தான் நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்ற விடயங்களில் அவற்றையும் சொல்லி வருகிறார்கள். எனவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரங்களிலே பேசியது போல, தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டது போல, இப்பொழுது உள்ள நிலைமையிலே அதாவது நாளாந்தம் பெட்ரோலுக்காக எரிபொருட்களுக்காக எரிவாயுக்காக மக்கள் வீதிகளிலே ஆர்ப்பாட்டங்களை அல்லது அமைதியின்மையை ஏற்படுத்துகின்ற போராட்டங்களிலே ஈடுபடுகின்ற ஒரு சூழலிலே அன்றாடம் காலையில் எழுந்து அதாவது வீட்டிலே உள்ள முன்பு ஒரு காலத்திலே வேலைக்கு போகின்ற பொழுது வீட்டிலே கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ உணவுப் பொதிகளை தயார் செய்து வேலைக்கு போவதற்காக கொடுப்பார்கள். இப்பொழுது எரிபொருள் நிலையங்களிலே காத்திருப்பவர்களுக்காக வரிசையிலே இருப்பவர்களுக்காக வீட்டில் இருப்பவர்கள் உணவு தேநீரை தயாரித்து கொண்டு போய் ஒவ்வொரு நேரத்துக்குமாக பரிமாறுகின்ற ஒரு நிலைமை இலங்கையிலே உருவாகி இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் நிலவரம் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வடக்கிலே கிழக்கிலே அமைதியின்மை ஏற்படுவதில்லை, மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அரசாங்கம் சொன்ன விடயங்கள் கூட இப்பொழுது மக்கள் பொறுமை இழந்து விட்டார்கள் என்று நிலைக்கு வந்திருக்கிறது. வடக்கு கிழக்கிலேயும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டக்களப்பு அல்லது கிழக்கு பகுதியிலே வடக்கு பகுதிகளிலே எல்லாம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் குழம்புகின்ற அல்லது ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற நிலைமைகள் காணப்படுகிறது. இதிலே 7 பேர் நீங்கள் சொன்ன விசமடு எரிபொருள் இழப்பு நிலையத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே 3 பேர் இராணுவ வீரர்கள் என்றும் இராணுவ தரப்பு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறது. இருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது போதையிலே அமைதியின்மை ஏற்படுத்த முயன்றார்கள் என்று இராணுவம் குறிப்பிடுகிறது. போத்தல்கள் போன்றவற்றால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது திட்டமிட்டு மக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையே உள்ள நல்லுறவை குலைப்பதற்காக இருக்கின்ற நடவடிக்கை என்றும் இராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது இவ்வாறு நாட்டிலே இருக்கின்ற நிலைமைகள் என்பது கட்டுக்கு அடங்காமல் செல்லுகின்ற மீண்டும் மக்கள் போராட்டம் என்று சொல்ற மாதிரி இந்த கோட்டா கோகம போராட்டம் நூதனமான போராட்டமாக மாறுகின்ற ஜனாதிபதியினுடைய வளமையாக அரச தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திலே உள்ளவர்களுடைய முக்கிய நிகழ்வுகள் என்றால் அது நாடுபுறாகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற நிலையிலே இப்பொழுது அந்த நிலைமைகள் எல்லாம் தலைவர்களாக மாறி இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களும் எதிர்ப்பு நடவடிக்கைகளாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த காங்கேசன் துறை துறைமுகம் பலாலி இராணுவ பலாலி சர்வதேச விமான நிலையம் உடனடியாக சேவைகளை ஆரம்பிக்கிறதாகவும் அதே போல் துறைமுகத்தை உடனடியாக ஆரம்பிக்க முடியாது, காரணம் அதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருப்பதாக அமைச்சர் ஸ்ரீபாலாஜி செல்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று தகவல் வெளியாக இருக்கிறது 45 அமெரிக்க டாலர்களை உடனடியாக இந்தியா கடனாக வழங்குகிறதாகவும் இந்த காங்கேசன் துறை துறைமுகத்தை துரிதமாக நிறுத்தி செய்து உடனடியாக கப்பல் சேவைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராகுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 45 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஏற்கனவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருந்தார், அதாவது இந்த கப்பல் சேவைகளை ஆரம்பித்ததன் பின்பு ஆரம்பித்து துரிதமாக ஆரம்பித்தால் இந்தியா அதாவது தமிழகத்திலிருந்து வடக்குக்கு பொருட்கள் சேவைகளை கொண்டு வருவதற்கான துரிதமான வழிகள் ஏற்படும், பேருக்கு இருக்கின்ற நிலைமைகளை பாரிய அளவுக்கு குறைக்க முடியும், நியாய விலையில் தமிழகத்திலிருந்து வடக்கிலே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுவதற்கு தாங்கள் அனுமதிப்பதாகவும் அதற்கான ஆதரவுகளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு காலத்திலே காலையில் பருவத்துறையில்
கிழக்கில் அல்லது வடக்கில் இருந்து புறப்படுகின்ற போட்லேயே செல்லுகின்றவர்கள் தமிழகத்தில் சென்று ஷாப்பிங் எல்லாம் முடித்து படமும் பார்த்து மாலையில் ஊருக்கு திரும்புகின்ற ஒரு காலம் இருந்தது. அவ்வாறான ஒரு காலம் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பு உருவாகலாமா என்ற ஒரு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லோரும் மத்தியிலும் நிலவுகின்றது. எனவே இந்த துறைமுகம் பலாளிமான நிலையம் என்ற கடந்த வாரம் சொல்லியிருந்தார் நிமான் ஸ்ரீபாட செல்வா, புலம்பெயர் தமிழர்கள் நேரடியாக தங்கள் ஊருக்கு வந்து செல்ல முடியும், சர்வதேச ரீதியாக விமானங்கள் வந்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும், அதற்கு தாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் அதிலேயும் சொன்ன மறுதரப்பு சிலர் சொல்லியிருந்தார்கள், 72 பேர் அல்லது 100க்குட்பட்டவர்கள் பயணிக்கின்ற விமானங்கள் மட்டும்தான் பலாளியில் இப்பொழுது தரையிறங்க முடியும். அதாவது சர்வதேச விமானங்கள் பயணிகள் அதிகமாக ஏற்றி செல்லுகின்ற சர்வதேச தரம் வாய்ந்த விமானங்கள் பலாளியில் இறங்குவதற்குரிய ஓடு தளம் இன்னும் சரியாக அமைக்கப்படவில்லை என்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருந்தன. இது எப்படி இருந்தாலும் இந்த பலாளி விமான நிலையம் காங்கிரஸ் துறை துறைமுகம் என்பன அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்டு அல்லது இழுத்தடிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படாமல் இருந்த காலங்கள் போய் இப்பொழுது துரிதமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கைகள் எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலைமைகளை இப்பொழுது மிகவும் குறைவாக அல்லது இல்லை என்று சொல்லும் என்ற அளவுக்கு ஏற்கனவே தெரிந்ததற்கிடையே இவ்வாறான விடயங்களை கடந்த காலங்களிலே எதிர்த்து வந்தார்கள். இப்பொழுது அந்த நிலைமைகள் குறைந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை நாட்டில் ஏற்படுகின்ற இந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்து பலருடைய சிந்தனைகளை தற்காலிகமாக வாவது, அதாவது கடும்போக்கு வாதங்களை தற்காலிகமாகவது பின்போட பண்ணி வைத்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய 50வது அமர்வின் பக்க அமர்வாக வெளிநாட்டு விவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் வந்து மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சர்வதேச நிதிச் சங்கத்தின் செயலாளர் நாயகம் சீனா ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா கொரியா மற்றது ஜெர்மனி நெதர்லாந்து ஜோர்தான் ஆகிய நாடுகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து இலங்கை நேர்மையாக செயற்படுவதற்கு உறுதியளித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரம் பேசியது போல இந்த மனித உரிமை பேரவை அமர்வு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய பரபரப்பு இல்லை, அதாவது தமிழ் தரப்புகளோ அல்லது புலம்பெயர் தரப்புகள்ல இருந்து இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த இந்த மனித உரிமை பேரவை அமர்வு என்பது இந்த முறை ஊடகங்களிலே முக்கிய இடத்தை பெற்றதாக பெருமளவுக்கு காணவில்லை. அதனால்தான் சில புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள், இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் அல்லது அரசாங்கத்துடைய பொறுப்பு குரல்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அபாயம் காணப்படுவதாக சில அமைப்புகள் கடந்த வாரம் எச்சரிக்கை விடுத்திருந்தன. இத்தகைய நிலைமைகள்லாம் இப்போதைய விடயங்களாக தொடர்கின்ற வேளையிலே இன்றைக்கு ஆளுந்தரப்பு எம்பிக்களை ஜனாதிபதி சந்திக்கிறார். இந்த வாரம் 21வது அமைப்பு சட்டம் 21வது திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற என்ற அமைச்சரவை சமர்ப்பிக்கப்படும் என்ற விடயம் திங்கட்கிழமை என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த 21வது திருத்த சட்டம் கூட கொஞ்சம் பரபரப்பு குறைந்த விடயமாக காணப்படுகின்ற நிலைமை, மீண்டும் போராட்டங்கள் மக்களுடைய எழுச்சிகள் என்ற விடயங்கள் காணப்படுகின்ற விடயமாக காணப்படுகிறது. இன்றைய ஆளுந்தரப்பு எம்பிக்களினுடைய சந்திப்பின் பின்பு ஜனாதிபதி எத்தகைய விடயங்களை அறிவிக்க உள்ளார் என்றால் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இப்ப அதிகார ரீதியாக சுமூகமான நிலைமை இல்லை என்று கடந்த வாரம் மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அந்த அதிகார பிரச்சனை எப்படியாக போகிறது என்ற விடயங்களும் என்றால் இருவரும் தொடர்ச்சியாகவே தனித்தனியாகத்தான் சந்திப்புகளை நடத்தி வருவதாக பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். பார்க்கத்தான் வேண்டும் இன்றைக்கு அதாவது மீட்டிங் முடிந்ததன் பின்பு இத்தகைய நிலைமைகள் மாற்றமடைகிறது. அதுநேரம் இந்த இந்தோ பசிபிக் என்ற அந்த எங்களுடைய கடற்பிராந்தியத்தை பொறுத்தவரையில் கடத்தல்கள் ஆட்கடத்தல்கள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி இந்திய கடற்படை தளபதி ஒரு பக்கம் சொல்லியிருக்கின்றார். அது எங்கள் நாடு மட்டும் என்று கிடையாது, என்றால் இன்று காலை வேளை செய்தியும் கூட ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக போன 41 பேர் திருப்பி அனுப்பப்பட்டு கர்நாடக விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். இது தவிர வெவ்வேறு நாடுகள் இந்த ஒரு பக்கம் உலக பொருளாதார நெருக்கடியும் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். தெற்காசியாவை பாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த பொருளாதார நெருக்கடி. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இலங்கையை பொறுத்தவரையில இன்றைக்கு நிலவரம் எப்படி என்று சொல்லி பார்த்தா, இந்த நடப்பு எரிபொருள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு 3 நாட்களுக்கு எரிபொருள் வரிசைகளை நிக்க வேண்டாம், கஞ்சன விஜயசேகர் எரிசக்தி அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்ல சொன்னா, பரவாயில்ல லைன் நின்றாவது எப்ப வந்தாலாவது முதல் 100க்குள்ள நின்றுட்டா எனக்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கத்தான் செய்கிறார்கள்.
மற்றபடி யாரும் வீடு திரும்பி போக தயாராக இல்லை. அடுத்த ஒரு எரிபொருள் கப்பல் என்றால் அடுத்த ஜூன் 23rd இன்னும் 3 நாட்களுக்கு பிறகுதான் இலங்கை கடற்பரப்பை வந்தடைய போகிறது. எனவே அது விநியோகத்திற்கு வரும் திகதி என்றால் பெரும்பாலும் 24 அல்லது 25 கூட இருக்கலாம். இதை தவிர பாடசாலைகள் 2 வாரத்திற்கு ஆன்லைன் முறை மூலமாக நடக்கும் என்று சொல்லி அரசாங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக எங்களுடைய நிலைமை தொடர்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல 73rd பிறந்த தினம் என்று ஜனாதிபதிக்கு இப்படி இருக்கிற நேரம் அவருக்கு அந்த எதிர்ப்பை வெளியிடும் முகமாக போராட்டங்கள் நூதனமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பிந்திய தகவல்களை நாங்கள் வழங்குவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு சபை வழங்கிய நேரத்தில் மீண்டும் ஜனாதிபதியை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இந்த நெருக்கடிக்கு இந்த வீழ்ச்சிக்கு காரண கர்த்தா முக்கிய புள்ளி என்று சொல்லி சொன்னால் அது ஜனாதிபதி தான். எனவே அவர் ஆட்சியில் இருக்கும் வரை எந்த ஒரு சர்வதேச உதவியுமே கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார். அதே நேரம் இன்றைக்கு மன்னிக்கவும் நாளைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கிறது 21st. இந்த முறை பாராளுமன்ற அமர்வுகளை பொறுத்தவரையில் நான் அறிந்த வரையில் அந்த கோப் குழுவினுடைய அறிக்கைகள் மற்றும் இந்த சட்டத்திருத்தம் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. இதை தாண்டி இந்த முறை பாராளுமன்ற அமர்வுகளில் முக்கிய இடம் பிடிக்கப் போகின்ற அல்லது எங்கள் கவனத்தில் இருக்கின்ற ஏதாவது விஷயங்கள் பேசப்படுமா, எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதாவது இந்த முக்கியமான நீங்கள் சொன்ன கோப் குழுவினுடைய விடயங்கள் ஆராயப்படுகின்ற வேளையில் இந்த 21st திட்டத்தை கொண்டு வருவது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வேளை இந்த எதிர்கட்சிகளினுடைய விடயங்கள் ஏற்கனவே நான் சொல்வது போல இந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அல்லது எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான விடயங்கள் குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே பாராளுமன்ற இந்த நாட்களிலே நாளைக்கு ஆரம்பிக்கின்ற பாராளுமன்றம் 2-3 நாட்கள் தொடர இருக்கின்றன. எனவே அந்த காலப்பகுதியிலே இவ்வாறான முயற்சிகளை எதிர்கட்சிகள் மேற்கொள்ளுமா? நீங்கள் குறிப்பிட்ட அதாவது எம் ஏ சுமந்தனுடைய கருத்தும் கூட எதிர்கட்சிகளினுடைய தரப்புகளில் இருந்து வருகின்ற கருத்துக்களாக அமைகின்றன. எனவே இந்த ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கும் வரை சர்வதேசம் உதவி செய்ய மாட்டாது என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டுவதனுடைய முக்கிய அடிப்படை கருத்தாக அல்லது அதனுடைய பின்னணியில் இருக்கின்ற முக்கிய விடயமாக தென்படுவது ஒன்று, அதாவது ஜனாதிபதி பதவி விலகி அல்லது ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக குறைத்து அரசாங்கத்திலே ஒரு மாற்றத்தை பாரிய அளவிலே கொண்டு வர வேண்டும். இப்பொழுது எதிர்கட்சிகள் சொல்லுகின்றார்கள் தலைகள் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கின்றன ஒழிய வேற எந்தவித மாற்றங்களும் ஏற்படவில்லை. அதே ஜனாதிபதி தனக்கு சார்பான ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு அதே முன்பு இருந்த ஆட்சியில் இருந்த பல அமைச்சர்களுடைய பிரசன்னத்தோடு இந்த ஆட்சி தொடர்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றன. எனவே அடுத்த கட்டமாக இந்த ஜனாதிபதியினுடைய நிலைமை குறித்த விடயங்களிலே அல்லது சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற விடயங்களிலே மிக முக்கியமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய உதவிதான் பாரிய அளவிலே தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஈட்டப்பொழுதும் ஏதோ ஒரு விதத்திலே மாறி மாறி இலங்கைக்கு வந்தடைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்தியாவினுடைய அரசியல் செல்வாக்கும் அல்லது இந்தியாவினுடைய கருத்து நிலைகளும் இலங்கையினுடைய அரசியல் தொடர்பான கள நிலவரங்களிலே இப்பொழுது பாரிய செல்வாக்கை செலுத்துகின்ற நிலைமை ஒன்று காணப்படுவதனை உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்தியாவும் இந்த 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 பின்னணியிலே அதாவது தற்போது இலங்கையில் நடைபெறுகின்ற பல்வேறு அரசியல் விடயங்களிலே இந்தியாவினுடைய ஆளுமையும் காணப்படுவதாக பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் நாட்களிலே இத்தகைய விடயங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே இத்தகைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் என்ன விடயங்களை சொல்ல முற்படுகிறார்கள் என்ற விடயங்கள் தென்பட இருக்கின்றன. இன்றைய தின முக்கியமான பல விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள், பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். எனவே மீண்டும் நாளை சந்திப்போம், இன்னும் பல விஷயங்களை பேசுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி, மீண்டும்.